பாண்டியன் செல்வி அத்தியாயம் 18. ஏமாற்றத்தில் ஒரு இன்ப சுமை. மாலை மயங்கி இருள் தன் மெல்லிய கருப்பு போர்வையை வானத்தில் விரிக்க தொடங்கியிருந்தது. அதில் ஆங்காங்கே வைர பொட்டுக்களைப் போல இரண்டொரு விண்மீன்களும் மின்ன தொடங்கியிருந்தன. ஆனால் அரண்மனையின் வாயிலில் வரிசையாக எரிய தொடங்கிவிட்டிருந்த பந்தங்கள் முகப்பை பகலாக மாற்றிக்கொண்டிருந்தன. வரிசையாக வந்து நின்ற புறவிகளில் புழுதியும் சேரும் படிந்து அவை நீண்ட தூர பயணத்துக்கு பிறகே மதுரையை அடைந்திருக்கின்றன என்பதை உணர்த்தின. அவற்றின் மீது அமர்ந்திருந்த வீரர்களும் ஆடைகள் சில கிழிந்தும் ஓரிரு இரத்த கரைகளுடனும் தென்பட்டனர். அதை மேல் மாடத்திலிருந்தே கவனித்த மூவரும் அவர்கள் ஏதோ போரிலும் ஈடுபட்டுவிட்டு திரும்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டனர். விக்ரமனும் அம்மங்கையும் கார்குழலியும் மேன் மாடத்திலிருந்து இறங்கி வருவதற்குள் சமுத்திரபந்தன் புறவியை விட்டு இறங்கி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டிருந்தான். முன்கூடத்தில் நின்று கொண்டிருந்த கவி நாராயண பட்டரின் கால்களில் என்சான் கிடையாக விழுந்து வணங்கி எழுந்த சமுத்திரபந்தனை அவர் அன்போடு விசாரிப்பதையும் அவன் வினயத்துடன் ஏதோ பதில் அளித்து கொண்டிருப்பதையும் கண்ட அம்மங்கை, யார் இவன்? சமுத்திரபந்தன் என்ற பெயரும் இதுவரை கேள்விப்படாததாக இருக்கிறதே என்று சிந்தித்தாள். விக்ரமனோ சமுத்திரபந்தனை நெருங்கி அவனை அணைத்து கொண்டான். அவனிடம் மகிழ்ச்சியும் சிரிப்பும் பொங்கி வழிந்தன. அந்த மனிதன் உயரத்திலும் ஆகிருதியிலும் ஏறக்குறைய சோழ இளவலை ஒத்திருந்ததை கண்ட கார்குழலியின் கண்களில் சந்தேக சாயை ஒன்று படர்ந்தது. ஆனால் சற்றே நரையோடி அவன் தாடியும் மீசையும் அவளுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தின. இரு இளவரசிகளையும் நெருங்கிய சமுத்திரபந்தன் தலை தாழ்த்தி இருவரையும் வணங்கினான். அவன் வணங்கிய முறை கார்குழலியின் அறிவுக்கு பளிச்சென்று உண்மையை உணர்த்தியது. அவள் விழிகள் வியப்பில் விரிந்தன. அதை கவனித்தபடியே வந்த விக்ரமன், ரகசியத்தை வெளியிடாதே என்று பார்வையாலேயே அவளை எச்சரித்தான். அண்ணா, யார் இவர்? உன்னுடன் இத்தனை நெருக்கமாக பழகும் இவரை இதுவரை நான் கண்டதில்லையே என்று வினவினாள் அம்மங்கை. விக்ரமன் பதில் கூறும் முன்பு இடைமறித்த சமுத்திரபந்தன், இல்லை இளவரசி, என்னை இதற்கு முன்பே கண்டிருக்கிறீர்கள் என்றான் கட்டையான குரலில். இல்லவே இல்லை என்று மறுத்தாள் அம்மங்கை. ஒருவேளை நீங்கள் என்னை மறந்திருக்கலாம் என்றபடி தனது தாடியை தடவி விட்டு கொண்ட சமுத்திரபந்தனையும் மற்ற இருவரையும் பார்த்த அம்மங்கை விக்ரமன் முகத்தில் தெரிந்த விஷமத்தையும் கார்குழலியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் கண்டு குழப்பத்துடன் கோபமும் கொண்டவளாக அவர்களை எரித்து விடுவது போல பார்த்துவிட்டு திரும்பி அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி நடந்தாள். விக்ரமன் கடகடவென்று நகைத்த ஒலி அவளை தொடர்ந்தது. 3 தினங்களாக தாங்கள் காத்து கிடந்த நபர் அதிமுக்கியமான செய்தியுடன் வருவதாக விக்ரமன் கூறியது அவள் நினைவில் வந்தது. தன் கோபத்தை அடக்கி கொண்டவள் மீண்டும் அறையிலிருந்து திரும்பி வெளியே வந்து விக்ரமனது அறையை நோக்கி மெல்ல நடந்தாள். அறையின் நடுவே அந்த சமுத்திரபந்தன் பிரதானமாக அமர்ந்திருக்க நேர் எதிரே கவியும் அருகில் விக்ரமனும் அமர்ந்திருந்தனர். உறையூரிலிருந்து வந்திருந்த அமைச்சர் பல்லவராயரும் அங்கிருந்தார். சற்று தள்ளி நின்றிருந்த கார்குழலி அவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். சமுத்திரபந்தன் கோட்டாற்று கரையின் நிலைமை பற்றி கூறிக்கொண்டிருக்க வேண்டும். அம்மங்கை அறையின் வெளியே தயங்கி நிற்க பல்லவராயர் கேட்டதும் சமுத்திரபந்தனின் பதிலும் அவள் காதில் தெளிவாகவே விழுந்தன. கோட்டாற்றில் நிலைமை அத்தனை மோசமாகவா இருக்கிறது? ஆம் அமைச்சரே, காடுகளில் மறைந்திருக்கும் பாண்டியர் படை சேரலாதர் படையுடன் இழுத்து படையும் வந்து இணைய காத்திருக்கிறது. கவியிடமிருந்து கேள்வி ஒன்றும் பிறந்தது. காத்திருக்கிறது என்றால் ஏன் இன்னும் இணையவில்லை என்று? பாண்டியரது படையில் குறைந்தது 10,000 வீரர்கள் இருக்கிறார்கள். சேரனது 4,000 பேர் கொண்ட படை இன்னும் விழிங்கத்திலேயே இருக்கிறது. அது மலைக்கணைவாயில் வந்து தங்கும். போர் தொடங்கினால் உடனே வந்து கலந்து கொள்ளும். ஈழத்து வீரர்கள் எத்தனை பேர்? தண்டநாயகன் வீரபாகு ஈழத்திலிருந்து 2 கலங்களை மட்டுமே வர சொல்லி ஓலை அனுப்பியிருக்கிறார். ஏன்? பல்லவராயரின் குரலில் வியப்பு ஒலித்தது. உதவிப்படையை குறைத்து கொள்ளும்படி நான் தான் யோசனை கூறினேன். உன் யோசனையை அவன் எப்படி ஏற்றான்? தகுந்த காரணங்களோடு தரப்படும் யோசனையை ஏற்பதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? என்ன காரணம்? முதல் காரணம், ஈழத்து இளவரசிக்கு மாரவர்மனை கண்டாலே பிடிக்கவில்லை. 2வதாக, மாரவர்மன் வெற்றி பெற்றாலும் பாண்டியன் மகள் இருப்பதை மக்கள் அறிந்தால் அவன் அரியணை ஏறுவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று கூறினேன். பிறகு மாரவர்மனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்குமாறு ஈழத்து தண்டநாயகனை சேரர் படைத்தலைவன் கேட்டுக்கொண்டான்.
அதனால் கார்குழலியை கண்டுபிடித்து அழிக்க மார்க்கி என்னை வரவழைத்தான் தண்டநாயகன். அதைத்தான் முன்னதாகவே உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். கவி குறுக்கிட்டார். சரி, இவன் ஓய்வெடுக்கட்டும், நாளை காலை நம் விவாதத்தை தொடரலாம் என்றவர் எழுந்தார். மற்றவர்களும் எழுந்தனர். வாயில் அருகில் நின்றிருந்த அம்மங்கையை கண்ட விக்ரமன் அவள் கைகளை பற்றி அழைத்து வந்தான். கவியை தொடர்ந்து அமைச்சரும் வெளியேறிய பின்னர் சமுத்திரபந்தனை பார்த்து, நீயே சொல்லு சமுத்திரபந்தா என்றான். சமுத்திரபந்தன் முகத்தில் விஷமம் படர்ந்தது. இளவரசே, மாரவர்மனை மணக்க வந்திருக்கும் ஈழத்து இளவரசியை கண்டேன் என்றான். மனம்தான் தடைப்பட்டுவிட்டது என்கிறாயே? ஆம், நாகக்கன்னிகை போல் இருக்கிறாள். அத்தனை அழகான பெண்ணை மணக்க அவனுக்கு அதிர்ஷ்டமில்லை. அவனை அவளுக்கு அடியோடு பிடிக்கவில்லையாம். பின் யாரை பிடிக்கிறதாம்? மேலை மங்கலத்தை பாண்டியரிடமிருந்து ஒரே நாளில் மீட்டானாமே ஒரு சோழ வீரன், அரையன் மதுராந்தகனாமே. அவன் பெயர் சேர நாட்டிலும் பரவியிருக்கிறது. அவனை போன்ற ஒரு வீரன் தான் அவளுக்கு வேண்டுமாம். அம்மங்கையின் முகத்தில் ஆவல் பிறந்தது. அந்த மனிதர் எங்கே? பொதிகையிலிருந்து கார்குழலியை அனுப்பியவர் பிறகு எங்கே போனார் என்று கேட்டாள். சமுத்திரபந்தரின் முதிர்ந்த முகத்தில் சிந்தனை படர்ந்தது. அவனை விழிங்கத்தில் கண்டதாக நம் வீரர்கள் கூறினார்கள். பிறகு என்று இழுத்தான் சமுத்திரபந்தன். பிறகு? அம்மங்கையின் ஆவல் அதிகரித்தது. பிறகு அந்த ஈழத்து இளவரசியுடன் அவர்கள் களத்தில் அவன் காலத்தை ஓட்டி கொண்டிருப்பதாகவும் அறிந்தேன் என்றான் சமுத்திரபந்தன். அம்மங்கையின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. நீங்கள் உண்மையை திரித்து கூறுகிறீர்கள், அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று சீறியவள் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியேறி நடந்தாள். இரவு இரண்டாவது ஜாமம் முடிவரும் தருவாயில் தன் அருகில் நிச்சலனமாக உறங்கிக் கொண்டிருந்த கார்குழலியை கண்ட அம்மங்கைக்கு பொறாமையாக இருந்தது. என்ன நிம்மதியான உறக்கம்! எனக்கு மட்டும் ஏன் தூக்கம் வரவில்லை என்று எண்ணியவளின் மனம் சமுத்திரபந்தன் கூறிய வார்த்தைகளிலேயே புரண்டு கொண்டிருந்தது. சமுத்திரபந்தன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவளை வாட்டியது. சேச்ச, அப்படி இருக்காது. அவர் ஈழத்து களத்தில் சில காலம் தங்கியிருந்தாலும் அது ஏதோ முக்கியமான அரசாங்க காரியத்தை ஒட்டியதாகத்தான் இருக்கும் என்று தனக்குத்தானே சமாதானமும் கூறிக்கொண்டாள். அப்போது அரண்மனையின் கூடத்தில் ஏதோ அரவம் கேட்டது. சட்டென்று எழுந்தவள் மெல்ல கதவை திறந்து வெளியே நோக்கினாள். பந்தங்களும் வேல்களும் தாங்கிய வீரர்கள் முன் செல்ல அவர்களை தொடர்ந்து கூடத்தின் உள்ளே வந்து கொண்டிருந்தான் விக்ரமன். அவன் பின்னே ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தார் சோழர் படையின் மருத்துவர். அவர் கையில் மருத்துவ பெட்டியும் இருந்தது. இருவரும் சமுத்திரபந்தன் இருந்த அறையை நோக்கி செல்வதை கவனித்த அம்மங்கை திகைத்தாள். நன்றாகத்தானே இருந்தார் அந்த மனிதர், என்ன நேர்ந்துவிட்டது என்று நினைத்தவள் அந்த அறையை நோக்கி நடந்தாள். திரைச்சீலையை விலக்கி மெல்ல அவள் உள்ளே பார்த்தபோது சமுத்திரபந்தன் மறுபுறம் திரும்பி அமர்ந்திருக்க மருத்துவர் மெல்லிய துணியினால் மூலிகை சாறு ஒன்றை அவன் முகத்தில் தடவி கொண்டிருந்தார். எதிரில் உற்று பார்த்தபடி நின்றிருந்தான் விக்ரமன். இன்னும் இரண்டொரு மூலிகைகளையும் தடவிய மருத்துவர் மறுபடியும் குனிந்து நிமிர்ந்தபோது அவர் கையில் சமுத்திரபந்தன் முகத்தில் இருந்த தாடியும் மீசையும் இருந்தன. அம்மங்கைக்கு மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. நீண்ட துணி ஒன்றை நீரில் நனைத்து அவன் முகத்தை துடைத்துவிட்ட மருத்துவர், சற்று நேரம் எரிச்சல் இருக்கும், உறங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என்றார். அடுத்து மூலிகைகளையும் துணிகளையும் எடுத்து தமது பெட்டிக்குள் திணித்து கொண்டவர் விக்ரமனிடம், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அவரை வழியனுப்ப திரும்பிய சமுத்திரபந்தனை கண்ட அம்மங்கை திகைத்தாள். அறையின் மதுராந்தகன்! ஆ என்ற வியப்புலி கேட்டதும் முன்னே வந்து திரைச்சீலையை நன்றாக விளக்கிய விக்ரமன், வா தங்காய், இவர்தான் சமுத்திரபந்தன் என்றான். அறையன் தலையை தாழ்த்தி வணக்கம் இளவரசி என்று பழையபடி கட்டை குரலில் கூறவே அம்மங்கை முகம் சிவக்க திரும்பி தனது அறையை நோக்கி ஓடினாள். காலை பொழுது மிக இனிமையாக இருந்தது அம்மங்கைக்கு. இரவு வெகு நேரம் சென்ற பின்பே உறங்கிய அவள் கதிரவன் உதித்து பல நாழிகை சென்ற பின்பே கண்விழித்தாள். நந்தவனத்திலிருந்து கிள்ளைகளும் குயில்களும் பாடிக்கொண்டிருந்த கீதம் புதிதாக இருந்தது. சாளரத்தின் வழியே புகுந்த காலை தென்றலும் புதிதாக தோன்றியது அவளுக்கு. முந்தின இரவின் சம்பவங்கள் உள்ளத்தில் அலைமோத தொடங்கியதால் எழுந்த மகிழ்ச்சி அவள் முகத்திலும் பரவியது. கார்குழலிக்கு தெரிந்தது கூட தனக்கு தெரியவில்லை. ஏமாந்து போனோம் என்ற எண்ணம் வெட்கத்தை அளித்தாலும் அப்படி ஏமாந்ததே ஒரு இன்ப சுமையாகவும் தோன்றியது. முதலில் ஏமாந்ததாலும் சமுத்திரபந்தன் கூறிய கதையால் வேதனை உற்றதாலும் தானே
பின்னால் உண்மை தெரிய வந்தபோது மகிழ்ச்சி மும்மடங்காகியது. இனிய நினைவுகளில் புரண்டவளுக்கு அரண்மனையின் நிசப்தம் வியப்பளித்தது. யோசிக்கவும் அன்று மந்திர ஆலோசனை நடக்கிறது என்பது திடும் என்று நினைவுக்கு வர துரிதமாக எழுந்து நீராடி மாற்றுடை தரித்து சித்தமானாள். மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பலத்த காவலை கடந்து அவள் முன்னேறிய போது ஏற்கனவே சிம்மாசனத்தில் விக்கிரமன் வீற்றிருக்க அவனுக்கு எதிரே ஒரு பக்கமாக கவியும் பல்லவராயரும் அடுத்து அறையின் மதுராந்தகனும் அமர்ந்திருந்தனர். விக்கிரமனுக்கு நேர் எதிரே சோழ மண்டலத்தின் பல கோட்டை தலைவர்களும் காவற்படை தலைவர்களும் அமர்ந்திருந்தனர். அனைவரது முகங்களிலும் இருக்கம் படிந்திருந்தது. இரண்டொருவர் மட்டுமே திரும்பி அம்மங்கை வருவதை பார்த்தனர். சந்தடியின்றி ஓரமாக நடந்து கார்குழலியின் அருகில் சென்று அமர்ந்த அம்மங்கை கவி ஏதோ கூறிக்கொண்டிருப்பதை கவனித்து கேட்க ஆரம்பித்தாள். உள்ள நிலை உங்களுக்கு புரிகிறது என்று எண்ணுகிறேன். கோட்டாற்றில் கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட படை காத்திருக்கிறது. கொங்கு பாண்டியன் ஜெகவீரனையும் களத்தில் இறக்க முயன்று கொண்டிருக்கிறான் மார்த்தாண்டன். அந்த முயற்சி வெற்றி பெற்றதும் போர் முரசை ஒலிப்பான். கோட்டை தலைவன் தனஞ்சயன் எழுந்தான். சேரனும் ஈழத்து படையும் மாரவர்மனுக்கு உதவுவதாக கூறப்பட்டதே என்றான். பதில் அரையனிடமிருந்து வந்தது. விழிங்கத்தில் கடற்படை தளம் ஒன்றை நிறுவியிருக்கிறான் சேரன். ஈழ தண்டநாயகனும் சேரன் தலைநகரில்தான் இருக்கிறான். ஆனால் அவர்களது உதவியை தாமதப்படுத்த தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன என்றான். நமது காவற்படைகளும் கோட்டை வீரர்களும் சேர்ந்தால் கூட 6,000 வீரர்களுக்கு மேல் இராதே என்ற தனஞ்சயனின் குரலில் கவலை பெரிதும் ஒலித்தது. அவன் கூறியது உண்மை என்பது அனைவருக்கும் புரிந்தது. அவையில் அமைதி நிலவியது. கவியின் குரல் மீண்டும் கணீர் என்று ஒலித்தது. பொதிகையின் அடிவாரத்தில் உள்ள படை தவிர காவற்படைகள் அனைத்தையும் தயாராக வைத்திருங்கள். உத்தரவு கிடைத்ததும் அவை கோட்டாற்றை நோக்கி கிளம்ப வேண்டும். வடக்கே சாளுக்கியருடன் நமது போர் முடியும் தருவாயில் இருக்கிறது. எனவே அஞ்சு வேண்டாம். அறையின் மதுராந்தகன் சென்று மன்னரை கண்டு உத்தரவு பெற்று திரும்புவான் என்றார். கோட்டை தலைவர்களின் மேலும் பல சந்தேகங்களுக்கு விக்கிரமனும் பல்லவராயரும் விளக்கங்கள் கூறி முடிக்க உச்சி பொழுது ஆகிவிட்டது. அவை கலைந்த பின்பு அரையனை தனிப்பட அழைத்து ஏதோ கூறிய கவி நாராயணப்பட்டர் இறுதியில் நீ இன்றே கிளம்பிவிடு மதுராந்தகா என்று உத்தரவிட்டார். ஜெயந்தனையும் உடன் செல்லுமாறு பணித்தார். மெல்ல விக்கிரமனை நெருங்கிய அம்மங்கை, அண்ணா, அவர் வந்து ஒரு நாள் கூட ஆகவில்லையே, அதற்குள் எங்கே கிளம்புகிறார் என்றால் அவள் குரல் தழுதெழுத்தது. அவள் தலையை வருடி கொடுத்த விக்கிரமன், கவலைப்பட வேண்டாம் தங்காய், அவன் மன்னரிடம் செல்கிறான், விரைவில் திரும்பி விடுவான் என்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 19 வாளின் மீது ஆணை. மேகங்கள் ஏதுமற்ற சுத்தமான நீல வானத்தில் பருந்து ஒன்று பெரும் வளையமிட்டு சுற்றி கொண்டிருந்தது. பாறைகளையும் கள்ளி செடிகளையும் தவிர வேறு தாவரங்கள் எதுவும் அற்ற அந்த பிரதேசத்தில் முட்புதர்களுக்கு இடையே ஓடிய சில நரிகளும் வெம்மை தாங்காமல் பாறைகளின் இடுக்குகளில் பதுங்கின. களைத்திருந்த புறவிகளை அதிகம் விரட்டாமல் ஒரே சீரான வேகத்தில் செலுத்தியவாறு இரு வீரர்கள் வறண்ட அந்த பீடபூமி பகுதியின் குறுக்கே நீண்ட அந்த பாதையில் வந்து கொண்டிருந்தனர். நெற்றி வியர்வையை துடைத்து கொண்ட அரையன் மதுராந்தகனின் பார்வை உயர்ந்து தலைக்கு மேலே வளையமிட்ட பருந்தை நோக்கியது. வெகு நேரமாக நிலவிய மௌனத்தை உடைத்த அரையன், ஜெயந்தா, இந்த காலை பொழுதிலேயே என்ன இப்படி அனல் தகிக்கிறதே என்றான். ஆம் பிரபு, உச்சி பொழுது நெருங்க நெருங்க அனல் காற்றும் பலமாக வீச ஆரம்பித்துவிடும் என்றான் ஜெயந்தன். இங்கு வழியில் இதற்கு முன்பு நீ வந்திருக்கிறாயா? வந்திருக்கிறேன் பிரபு. இது சுற்று வழியாக தோன்றுகிறதே ஜெயந்தா? ஆம் பிரபு, நேர் வழி குவலாலயபுரம் வழியாக செல்கிறது. நாம் அதை விட்டு விலகி வடமேற்கே 30 தூரத்திற்கும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறோம். கங்கபாடி மன்னன் நெஞ்சத்தை போல அவன் நாடும் வறண்டுதான் இருக்கிறது ஜெயந்தா என்றான் அரையன். தலையசைத்து மறுத்தான் ஜெயந்தன். இந்த பகுதிதான் இப்படி இருக்கிறது பிரபு. ஒரு நாள் பயணத்துக்கு பிறகு பாதை முற்றிலும் மாறிவிடும். அப்படியா? ஆம் பிரபு, துங்கபத்ரையின் கிளை நதி ஒன்று குறுக்கே பாயும். அதை நெருங்க நெருங்க பூமி நல்ல வளமாக இருக்கும் என்றான் ஜெயந்தன். இரவு ஒரு சிற்றூரில் இளைப்பாறி மீண்டும் மறுநாள் தொடங்கிய அவர்களது பயணம் முன்தினத்தை விட சற்று எளிதாகவே இருந்தது. மதிய உணவுக்காக ஒரு கிராமத்தில் சற்று தாமதித்த போது அந்த பிரதேசத்து மக்களிடம் அவர்கள் மொழியிலேயே சரளமாக உரையாடிய ஜெயந்தன் முகத்தில் ஒரு இறுக்கம் படர்ந்தது. பயணம் தொடர்ந்த போது
இந்த பக்கம் ஏதோ சண்டை நடந்ததாக சொல்கிறார்கள் என்ற ஜெயந்தனின் பார்வை சுற்றியிருந்த பகுதிகளை கூர்மையாக ஆராய தொடங்கியிருந்தது. அங்கே பாருங்கள் என்று திடீரென கூவிய ஜெயந்தன் சுட்டிக்காட்டிய திசையில் பருந்துகள் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தன. சில வெகு வேகமாக கீழே பாய்ந்து சண்டையிட்டு கொள்ளவும் செய்தன. ஒன்றையொன்று துரத்தின. புறவிகளின் வேகத்தை அதிகப்படுத்திய இருவரும் அந்த பகுதியை நெருங்கினார்கள். தரையில் குறுக்கும் நெடுக்குமாக பல புறவிகளின் குளம்படிகள் தென்பட்டன. சில இடங்களில் இரத்த கரைகளும் தெரித்திருந்தன. புதர்களை விலக்கி உள்ளே நுழைந்த ஜெயந்தன் அப்படியே உறைந்து போய் நின்றான். புதர்களிடையே சில வீரர்கள் மாண்டு கிடந்தனர். சோழ வீரர்கள் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே உடையாலும் சின்னத்தாலும் தெரிய வந்தது. அவர்களில் ஒருவன் பலவீனமாக மூச்சு விட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து ஓடி சென்று தன் புறவியின் பக்கவாட்டில் தொங்கிய நீர்க்குடுவையை எடுத்து வந்தான் ஜெயந்தன். இரண்டு வாய் நீரை அருந்தியதும் அந்த வீரனது தலை சரிந்தது. அருகில் மயக்கம் தெளிந்த மற்றொரு வீரனது முனகல் ஒலிக்கவே விரைந்து அவன் தலையை மெல்ல தன் மடியில் சாய்த்து கொண்ட ஜெயந்தன் அவன் முகத்தை நீரால் துடைத்து வாயிலும் நீரை புகட்டினான். வீரனின் விழிகள் வேதனையுடன் லேசாக திறந்தன. விழாபுரத்தில் தெரிந்த காயங்கள் அங்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று ஈட்டிகள் பாய்ந்திருக்க வேண்டும் என்பதை புலப்படுத்தின. வீரனே, என்ன நேர்ந்தது? ஜெயந்தனின் குரலில் அவசரம் இருந்தது. அந்த வீரனின் பார்வை ஒரு முறை அரையனை ஏறெடுத்து நோக்கியது. அரையனின் நீண்ட வாளையும் அதன் பிடியில் பொறிக்கப்பட்டிருந்த புலியின் உருவத்தையும் கண்டவன் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றி அடுத்த கணம் மீண்டும் கவலை படர்ந்தது. இளவரசர், இளவரசர் என்ற சொற்கள் ஈனஸ்வரத்தில் அந்த வீரனிடமிருந்து உதிர்ந்தன. யார்? ராஜராஜரா? அவருக்கு என்ன? என்றான் ஜெயந்தன் பரபரப்புடன். வெகு சிரமப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்தான் அந்த வீரன். எங்களுடன் வந்த இளவலை மறைந்திருந்து தாக்கி சொல், மேலே சொல், அவனை லேசாக உலுக்கினான் ஜெயந்தன். வீரன் மெல்ல தொடர்ந்தான். ஜெயதுங்கன் நவிலை கோட்டைக்கு சிறைப்பிடித்து போய்விட்டான். ஜெயந்தன் சிலையாக உறைந்தான். சோழ மன்னர் குலோத்துங்கனின் இரண்டாவது மகனும் விக்ரம சோழனுக்கு சகோதரனும் வேங்கி நாட்டில் அரச பிரதிநிதியாக இருந்து பின்னர் சாளுக்கிய போரிலும் கலந்து கொண்டவனுமான ராஜராஜன் சாளுக்கிய ஜெயதுங்கலால் சிறைப்பிடிக்கப்பட்டாரா? தன் மடியை விட்டு அந்த வீரனின் தலை சரிந்ததை உணர்ந்ததும் தான் பிரமிப்பிலிருந்து விடுபட்டான் ஜெயந்தன். சுற்றிலும் கிடந்த சோழ வீரர்களின் இரத்தம் கசிந்த உடல்களை சற்றே ஆராய்ந்த அரையன் அவர்கள் நேரடியான போரில் தாக்கப்படவில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டான். அரையனின் முகம் கதிரவன் ஒளியில் சிவந்து ருத்ரனை போல ஒளிர்ந்தது. கரம் அந்த நீண்ட வாளை உருவியது. அதனை விண்ணை நோக்கி உயர்த்திய அரையனின் குரல் ஏதோ பிசாசின் குரலாக வறண்டு ஒலித்தது. இன்னும் ஒரே நாளில் அந்த ஜெயதுங்கனை இந்த வாளால் வெட்டி கொள்வேன். அருகிலிருந்த ஜெயந்தனின் உடல் சிலிர்த்தது. பெல்லாரி மாவட்டத்தின் வட எல்லையில் துங்கபத்ரையின் கிளை நதி ஒன்றின் கரையில் அமைந்த நவிலை என்ற அந்த சிறிய ஊரை இன்றைக்கு நாம் பார்த்தால் அது பெரும் படைத்தளமாக இருந்ததற்கான அடையாளமோ பெரும் போர் நடைபெற்ற இடமாகவோ கூற இயலாது. ஆனால் இடிந்து கிடக்கும் பழைய கோட்டை சுவர்களை காணும் ஆராய்ச்சி கண்களுக்கு அது எத்தனை வலிய கோட்டையாகவும் எத்தனை பெரிய கோட்டையாகவும் இருந்திருக்க கூடும் என்பது விளங்கும். பின்புறம் ஆற்றின் கரையில் இடிபாடடைந்து காணப்படும் பெரும் கூடம் போர்க்களிர்களின் பயிற்சி களமாக இருந்திருக்க கூடும் என்பதும், அங்கு தாராளமாக 1000 யானைகளுக்கு மேல் கட்டி வைக்கலாம் என்பதும் புரியும். கலிங்கத்து பரணியும் இதனை உறுதிப்படுத்துகிறது. மேலை சாளுக்கிய மன்னன் களிர்களுக்கு பயிற்சி அளிக்க தனது மகன் ஜெயதுங்கனுக்கு துணையாக தண்ட நாயகர்கள் மூவரை அனுப்பியிருந்தான். கோட்டையின் பின்புறத்திலிருந்து நீண்ட மதில்கள் ஆற்றின் கரை வரை சென்றன. இடையே அமைந்திருந்த பகுதி களிறுகளை பழக்கும் களமாக விளங்கியது. ஆற்றை பார்த்தபடி இருந்த மதில் சுவரின் நடுவே பெரும் கதவுகள் பொருத்தப்பட்டு களிறுகளை ஆற்றுக்கு அழைத்து செல்லும் வழியாகவும் பயன்பட்டன. அந்த கதவுகளின் வெளிப்புறத்தில் எப்போதும் சில வீரர்கள் காவலாக நின்றனர். கோட்டையின் உட்புற கூடத்தில் தண்ட நாயகர்கள் மூவரும் அமர்ந்திருக்க ஜெயதுங்கன் எழுந்து உலவுவதும் மீண்டும் இருக்கையில் அமர்வதுமாக அமைதியின்றி இருந்தான். குறைந்த வீரர்களுடன் வந்து எத்தேசியாக தன்னிடம் சிக்கிக்கொண்ட சோழ இளவல் ராஜராஜனை பாதுகாப்பாக மேல் மாடத்தில் சிறை வைத்து விட்டாலும் அதன் பின் விளைவுகளை எண்ணிய போது ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டோமோ என்ற கவலையும் அவனுக்கு தோன்றியது. குரூர மனம் படைத்தவன் என்றும் யுத்த தர்மத்தை அறவே மதிக்காதவன் என்றும் மறைந்திருந்து தாக்குவதையே போரில் பிரதானமாக கருதுபவன் என்றும் பெயர் பெற்றிருந்த சாளுக்கிய ஜெயதுங்கன்
வாட்போரில் சாளுக்கிய நாட்டில் தனக்கு இணையான வீரன் கிடையாது என்ற பெயரையும் எடுத்திருந்தான். இருக்கையில் அமர்ந்து அவனையே கவனித்து கொண்டிருந்த தண்ட நாயகர்களில் ஒருவன் பேச ஆரம்பித்தான். இளவரசே, வீணாக கவலைப்பட வேண்டாம். சோழ வீரன் ஒருவன் கூட திரும்பவில்லை. குலோத்தங்கனுக்கு செய்தி தெரிய 2 தினங்களாவது ஆகும். அதற்குள் நாம் கல்யாணபுரத்துக்கு சென்றுவிடலாம். ஜெயதுங்கனின் அடர்ந்த புருவங்கள் ஒன்று கூடின. அந்த காலிங்கராயன் லேசப்பட்டவன் அல்ல என்றான். சோழர் படையின் பிரதான படைத்தலைவனது பெயர் அங்கு உச்சரிக்கப்பட்டதும் மற்ற மூவருக்கும் நெஞ்சில் லேசாக குளிர் ஓடியது. அதற்கு காரணமும் இருக்கவே செய்தது. படைகளை திட்டமிட்டு நடத்துவதில் இணையற்றவன் என்று எதிரிகளாலேயே பாராட்ட பெற்றவனும் சாளுக்கியர் நடமாட்டத்தை முன்கூட்டி அறிந்து முறியடிப்பவன் என்று பெயர் பெற்றவனுமான காளிங்கராயன் தனது வீரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அறிந்திருந்தான் என்பதும், அவர்களில் ஒருவன் திரும்பவில்லை என்றாலும் உடன் தக்க நடவடிக்கை எடுப்பான் என்பதும் பிரசித்தம். இளவரசன் இரவு திரும்பவில்லை என்றால் காளிங்கராயன் பின்னர் உறங்கவே மாட்டான் என்று அறிந்திருந்த ஜெயதுங்கன் அதை வாய்விட்டு கூறவும் செய்தான். பிறகு, எதற்கும் நமது வீரர்களை கோட்டையின் முகப்பு பகுதியில் குவிக்க ஏற்பாடு செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான். ஒரு தண்டநாயகன் சந்தேகம் கேட்டான். சோழனை ஏன் கோட்டையின் மேல் மாடத்து அறையில் அடைக்க வேண்டும்? கீழ்த்தளத்து சிறையில் வைத்தால் என்ன என்று. கீழ்த்தளத்து சிறை கூடம் மூலையாக அமைந்திருப்பதால் இருபுறமும் வழிகள் உண்டு. மேல் மாடத்து அறை அதிக பாதுகாப்புடையது. சாளரத்தின் கம்பிகளை வலுவாக புதைத்திருப்பதால் அந்த வழியில் தப்ப இயலாது. கம்பிகளை வளைத்தாலும் அத்தனை உயரத்திலிருந்து குதிக்க முடியாது என்று விளக்கினான் ஜெயதுங்கன். ஏற்பாடுகள் என்னவோ திருப்தியாகத்தான் இருந்தன ஜெயதுங்கனுக்கு. என்னதான் 20 காதங்களுக்கு அப்பால் குலோத்துங்கனது படை இருந்தாலும், இடைவழியில் தங்கள் பெரும் கோட்டை அளத்தி நின்றிருந்தாலும், சோழர் படையின் வேகம் சாமானியமானதல்ல என்பதையும் நேரடியாகவே கண்டிருந்த ஜெயதுங்கனின் மனம் உறங்க மறுத்தது. பகல் பொழுது முழுவதும் வாட்டி வதைத்த வெப்பம் இரவின் குளுமையில் கரைய நடுநிசி வரை கவலையோடு விழித்திருந்த ஜெயதுங்கனை மெல்ல மெல்ல உறக்கம் வென்றது. இருள் மெல்ல தன் போர்வையை விரிக்க தொடங்கிய சமயம் சிந்தனை வசப்பட்டு வந்து கொண்டிருந்த அரையன் ஜெயந்தா என்று அழைத்தான். என்ன பிரபு? நமது படைத்தலைவரின் பாசறை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? இன்னும் 20 காத தூரத்தில் இருக்கிறது பிரபு. இந்த பாதை சற்று மேற்கே திரும்பினால் நவிலை கோட்டைக்கு செல்கிறதா? ஆம் பிரபு. சரி, வா என்னுடன். முதலில் நவிலையின் நிலையை பார்க்கலாம். ஜெயந்தன் திடுக்கிட்டான். பிரபு, நவிலையில் ஜெயதுங்கனும் அவன் படைவீரர்களும் இருக்கிறார்கள். அதனால் என்ன? நாம் கோட்டைக்குள் செல்லப்போவதில்லையே. பிரபு, நாம் தனித்து செல்வதை விட பாசறைக்கு சென்று படைத்தலைவரிடம் தெரிவிப்போம். விடுவதற்குள் நவிலையை தவிடுபொடியாக்கி விடுவார். ஜெயந்தன் படபடத்தான். ஜெயந்தா, இளவரசர் நவிலையில் சிக்கியிருப்பதை மறந்துவிட்டாயா? அவர் நிலை அறியாது தாக்குவது அறிவீனமல்லவா? முதலில் அங்குள்ள நிலையை அறிந்து கொள்வோம் என்றான் அரையன். ஜெயந்தன் புரிந்ததற்கு அடையாளமாக தலையாட்ட இரு புறவிகளும் நவிலைக்கு செல்லும் பாதையில் முன்னேறின. சற்று நேரத்திற்கெல்லாம் மரங்களின் ஊடே கோட்டை தெரிய ஆரம்பித்தது. வேகத்தை குறைத்து மரங்களின் மறைவிலேயே சென்ற இருவரும் கோட்டையை பக்கவாட்டில் நெருங்கினர். இரவு கவிய தொடங்கிவிட்டதால் கோட்டையில் ஏற்றப்பட்ட பந்தங்களின் ஒளியில் அதன் அமைப்பையும் சுவர் மீது உலவிய வீரர்களையும் கண்ட அரையனின் ஆராய்ச்சி கண்கள் கோட்டை வெகு திடமாக இருப்பதையும் சுவர்கள் கனமாக இருப்பதையும் புரிந்து கொண்டான். ஆனால் எந்த கோட்டையிலும் இல்லாத அமைப்பாக பின்புறத்து மதில் ஆற்றின் கரை வரை நீண்டிருப்பதை கவனித்த அரையனின் விழிகளில் சிந்தனை படரலாயிற்று. புறவியை விட்டு கீழே இறங்கினான் அரையன். ஜெயந்தனும் பின்தொடர்ந்தான். பாதையை விட்டு விலகி குறுக்கில் ஆற்றின் கரையை நோக்கி நடந்தனர் இருவரும். கரையோரமாகவே கோட்டையை நெருங்கி மதிலின் பின்புறத்தில் தெரிந்த ஓரிரு பந்தங்களையும் உள்ளிருந்து ஒலித்த யானைகளின் 2 பிளிரல்களையும் கவனித்த அரையனின் முகத்தில் முறுவல் ஒன்று படர்ந்தது. ஜெயந்தனுக்கு ஒன்றும் புரிபடவில்லை. அரையனின் துணிவு அவனுக்கு வியப்பையே அளித்தது. மெல்ல நடந்து மதிலின் நிழலடித்த பகுதிக்கு வந்தனர். சற்று தூரத்தில் அரையன் எதிர்பார்த்தபடி மதிலின் நடுவில் பெரும் கதவுகள் நின்றன. இருவரும் கதவை நோக்கி காலடி எடுத்து வைத்ததும் இருளிலிருந்து 4 சாளுக்கிய வீரர்கள் பந்தங்களின் வெளிச்சத்துக்கு வந்தனர். 4வரின் விழிகளும் சோழ வீரர்களின் உடையை உற்று பார்த்து கொண்டிருக்க கைகளில் உருவப்பட்டிருந்த வாட்கள் பந்தங்களின் வெளிச்சத்தில் மின்னின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.